ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். நஜிப்பிற்கான மன்னிப்பு கோரிக்கை பேரரசரின் பரிசீலனையில் உள்ளது. அசாலினா உஸ்மான் அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக்கிற்கான அரச மன்னிப்பு கோரிக்கை தற்போது பேரரசரின் பரிசீலனையில் உள்ளதாகவும் பேரரசர் அதனை பரிசீலித்து தகுந்த முடிவை எடுப்பார் என சட்டம் நிறுவன சீரமைப்புத்துறை அமைச்சர் அசாலினா உஸ்மான் தெரிவித்தார். இறுதி முடிவை பேரரசரே முடிவெடுக்க வேண்டும் என்பதால் அதனை செய்ய யாரும் அவருக்கு நெருக்குதல் தர உரிமையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் நஜிப்பிற்கான மன்னிப்பு கோரிக்கையை அம்னோ செய்ய முடியாது என்றும் 2000 சிறைத்துறையின் விதிமுறை 113 கீழ் அதனை செய்ய சம்பந்தப்பட்ட நஜிப் அல்லது அவரது குடும்பத்தார் மட்டுமே உரிமை பெற்றிருப்பதாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் வான் ஜுனைடி தொங்கு ஜஃபார் தெரிவித்தார். கோரிக்கையை அவர் சார்ந்த கட்சியோ அல்லது அவரின் வழக்கறிஞரோ மேற்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். எஸ்ஆர்சி வழக்கில் 12 சிறை தண்டனையை காஜாங் சிறையில் தொடங்கிய அவர் 2022 செப்டம்பர் 2 மன்னிப்பிற்கான கோரிக்கையை பேரரசருக்கு அனுப்பியிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்நிய தொழிலாளர்களை சார்ந்த நாடுகள் ஏஜென்ட்களின் சேவையை வலியுறுத்துகின்றன. அந்நிய தொழிலாளர்களை அனுப்பும் நாடுகள் ஏஜென்ட்களின் மூலம் தொழிலாளர்களை அனுப்பும் விதிமுறையை வகுத்திருப்பதால் முதலாளிகள் நேரடியாக தொழிலாளர்களை தருவிக்க இயலாது என்று மனிதவள அமைச்சர் வா சிவக்குமார் மக்களவையில் எழுத்துப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்நிய நாடுகளுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களில் மேற்கண்ட நிபந்தனை குறிப்பிடப்பட்டுள்ளதால் அதனை மீறி நாம் செயல்பட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அந்நிய நாட்டு ஏஜென்ட்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை வரையறுத்து செயல்படுவதால் தொழிலாளர்களை தருவிக்கும் கட்டணம் வானளவை உயர்ந்து பெரும் சிக்கலை ஏற்படுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். ECRL ரயில் திட்ட கட்டுமானம் 42 விழுக்காடு பூர்த்தி. கிழக்கு கரை ரயில் திட்டமான ECRLஇன் கட்டுமானம் இதுவரை 42.6 விழுக்காடு பூர்த்தி அடைந்து விட்டதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக்ஸி ஃபுக் தெரிவித்தார். இத்திட்டம் 2026 முழுமையாக பூர்த்தியடையும் வகையில் கட்டுமானம் துரித கதியில் இயங்கி வருவதாகவும் தற்போது அது கடினமான கட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். 16.39 கிலோமீட்டர் இரட்டை சுரங்கப்பாதை வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் அதுவே இத்திட்டத்தில் கடுமையான பணி என்றும் அவர் விவரித்தார். இந்த ரயில் சுரங்கப்பாதையானது பகாங் புக்கிட் திங்கியை ஸ்லங்கூர் கோம்பாக்குடன் இணைக்கும் கட்டமாகும். சுரங்க பாதைக்கான பணியை மேற்கொள்ள நவீன தொழில்நுட்ப இயந்திரங்கள் பயன்படுத்துவதாகவும் அதில் 300 தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆந்தனி லோக் தெரிவித்தார். 666 விமான விபத்தில் சதிநாச வேலை எதுவும் இல்லை. அறிக்கை வெளியிட்ட உண்மை காரணம். 1976 சபாவில் நிகழ்ந்த 666 விமான விபத்தில் அப்போதைய சபா முதலமைச்சர் ஃபாட் ஸ்டீபன்ஸும் 10 மரணமடைந்தனர். அதன் விசாரணை அறிக்கை இத்தனை காலமும் அதிகாரப்பூர்வ இரகசிய ஆவணமாக வைக்கப்பட்டும் நேற்று முன்தினம் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையின்படி அந்த விமான விபத்தில் சதிநாச வேலை எதுவும் இல்லை என்றும் சம்பந்தப்பட்ட விமானம் லாபுவானிலிருந்து பிற்பகல் 3:09 புறப்பட்டபோது அதன் இயந்திரங்கள் நல்ல நிலையில் இருந்ததாகவும் முறைப்படி பராமரிக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த விமானத்தை இயக்கிய விமானி காந்தி ஜே நாதன் தமது சேவையில் சிறந்த அடைவு நிலையை அடையாது சம்பவ தினத்தின் போது ஓய்வு தூக்கம் இல்லாமல் இருந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் உரிமையாளர் நிறுவனம் விமான விதிமுறைகளை பின்பற்றுவதில் கவனஹீனமாக நடந்து கொண்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விபத்தானது ஃபாட் ஸ்டீபன்ஸ் முதலமைச்சராக பதவியேற்று 53 நாளில் நிகழ்ந்தது பல சந்தேகங்களை எழுப்பியிருந்தது. நஜிப்பிற்கு மன்னிப்பு கிடைக்க சதித்திட்டம் கட்டவிழ்க்கப்பட்டுள்ளது. பண மோசடி, நம்பிக்கை துரோகம், அதிகார துஷ்பிரயோகம் போன்ற குற்றங்களின் அடிப்படையில் 12 சிறை தண்டனையை அனுபவித்து வரும் நஜிப் ரசாக்கிற்கு அரச மன்னிப்பு கிடைக்க சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக பர்சத்து இளைஞர் பிரிவு தலைவர் வான் அகமாட் ஃபைசால் வான் அகமாட் கமால் குற்றம் சாட்டினார். நஜிப்பிற்கு தண்டனை வழங்கிய நீதிபதி நஸ்லான் கசாலி மீதான MACCயின் விசாரணை அறிக்கை திட்டமிட்டு கசியவிடப்பட்டு அவரை நேர்மை தவறி நியாயமற்ற முறையில் தண்டனை விதித்துள்ளதாக தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதில் சட்டத்துறை அமைச்சர் அசாலினா உஸ்மான் அந்த விவரத்தை நஜிப்பின் வழக்கறிஞருக்கு தெரிவித்த வகையில் அவரும் இந்த சதித்திட்டத்தில் சம்பந்தப்பட்டுள்ளதாக வான் அமாட் குற்றம் சாட்டினார்.
எனவே நஜிப்பிற்கான மன்னிப்பு விவகாரத்தில் கூட்டு சதி நிகழ்வதாக சந்தேகம் எழுவதாக குறிப்பிட்ட அவர், அறிக்கை கசிந்த விவகாரத்தில் எம்ஏசிசிக்கு எதிராக பர்சத்து இளைஞர் பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் பக்காத்தான் எந்த விதமான அறிக்கையும் வெளியிடாமல் இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவே பக்காத்தான் அம்னோவிடம் அச்சம் கொண்டிருப்பது தெரிய வருவதாக அவர் குறிப்பிட்டார். கோரப்படாத பணம் 1100 கோடி அரசின் கருவூலத்தில் உள்ளது. 1977 இவ்வாண்டு மார்ச் மாதம் வரை பொதுமக்களால் கோரப்படாத பணம் 1100 கோடி ரெங்கிட் அரசின் கருவூலத்தில் இருப்பதாக நிதி துணை அமைச்சர் அகமட் மசுலான் மக்களவையில் தெரிவித்தார். மேற்கண்ட காலகட்டத்தில் பல்வேறு நிறுவனங்களில் இருந்தும் மொத்தம் 1410 கோடி ரெங்கிட்டை கருவூலம் பெற்றிருப்பதாகவும், அதில் 320 கோடி ரெங்கிட் சம்பந்தப்பட்டோரின் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கோரிக்கையற்று இருக்கும் நிதியை சம்பந்தப்பட்டோரின் வாரிசுகளுக்கு செலுத்த அரசு இ குமிஷ் எனும் கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். கோரப்படாத நிதியை முறைப்படி நிர்வகிக்க அது சம்பந்தமான சட்டம் திருத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காணாமல் போன இராணுவ வீரரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை கிரீக் விழும் பாதுகாப்புக்கு உட்பட்ட காட்டில் சேவையின் போது காணாமல் போன இராணுவ வீரர் இறந்த நிலையில் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. 33 வயது இராணுவ வீரரின் சடலத்தை இராணுவத்தின் தேடுதல் நடவடிக்கையில் புதன்கிழமை காலை 10:15 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்காக வீரரின் சடலம் கிரீக் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. போலீஸ் பிடியிலிருந்து தப்பியோடிய இரு இந்தோனேஷியர்கள் பிடிபட்டனர். கோத்தா திங்கிலிருந்து லேடாங் சிறைச்சாலைக்கு போலீஸ் வேனில் சென்று கொண்டிருந்த போது இரு சட்டவிரோத இந்தோனேஷியர்கள் தப்பியோடியது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. எனினும் போலீசாரின் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் ரிக்கி ரினால்டி 40 மற்றும் சமீருடின் 36 எனும் இருவரும் 24 மணி நேரத்தில் செங்காங் ஜாலான்ஃபோல்டா இனாஸ் கூலாய் அருகே காய்கறி தோட்டங்களில் கைது செய்யப்பட்டனர். ஆவணமின்றி நாட்டிற்குள் நுழைந்த குற்றத்திற்காக அவர்கள் இருவருக்கும் விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க சிறைக்கு கொண்டு சென்றபோது தப்பிச் சென்றுள்ளனர். போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிச் சென்ற குற்றத்திற்காக அவர்கள் இருவருக்கும் கூடுதலாக 2 ஆண்டு கால சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். நமது சிலங்கூர் கீதா சிலங்கூர். சிலங்கூர் அரசின் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களின் பட்டியலில் இன்று இடம்பெறுவது பெருநாள் கால ஜோம் ஷாப்பிங் திட்டமாகும். ஹரிராயா, சீன புத்தாண்டு மற்றும் தீபாவளியின் போது வசதி குறைந்தவர்களுக்காக இந்த திட்டம் பிரத்யோகமாக அமல்படுத்தப்படுகிறது. பெருநாளை கொண்டாடுவதில் குறைந்த வருமானம் பெறும் B40 தரப்பினர் எதிர்நோக்கும் நிதி சுமையை குறைக்கும் அதே வேளையில் அவர்கள் குதூகலத்துடன் பெருநாளை கொண்டாடுவதை உறுதி செய்வதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஜோம் ஷாப்பிங் திட்டத்தில் பங்கு பெறுவோருக்கு பெருநாள் காலத்தின் போது பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். அந்த பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரங்காடிகளில் அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். தொடக்கத்தில் 100 ரிங்கிட்டாக இருந்த இந்த ஜோம் ஷாப்பிங் பற்றுச்சீட்டின் மதிப்பு இவ்வாண்டில் 200 ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டு உள்ளது. அதே சமயம் இந்த திட்டத்தில் பங்கு பெறுவதற்கான வருமான வரம்பும் 1000 ரிங்கிட்டிலிருந்து 3000 ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு சட்டமன்ற தொகுதி சேவை மையங்கள் வாயிலாக இந்த பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் இந்திய சமூகமும் கணிசமான வகையில் பயன்பெற்று வருகிறது. கடந்த ஆண்டு தீபாவளி பெருநாளின் போது வசதி குறைந்தவர்களுக்கு இந்த பற்றுச்சீட்டுகளை வழங்க மாநில அரசு 2,95,000 ரிங்கிட்டை செலவிட்டது. இந்த பெருநாள் கால ஜோம் ஷாப்பிங் திட்டத்திற்காக மாநில அரசு ஆண்டுதோறும் சுமார் 80,00,000 வெள்ளியை செலவிட்டு வருகிறது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.